வணக்கம் உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நோயுற்று வாழ்கின்ற மக்கள் அனைவரும் நீண்ட நாள் வாழ வேண்டும் நோயின்றி வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இராஜ வைத்தியத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மூலிகையும் திரவமும் இதை வந்து நாங்கள் பரம்பரையாக யூஸ் பண்ணதினால பயன்படுத்தப்பட்டதுனால் எல்லாரையும் குணப்படுத்த முடிந்ததனால் இந்ததை பிறரும் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இந்த செயலை செய்து காட்டுகிறோம் இப்போ ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கிறது முருகனுக்கு மயில் இருக்குது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் விநாயகனுக்கு எலி இருக்கிறது அதே போல் யமதர்மனுக்கு எருமை வாகனம் இருக்கிறது இப்படி எருமை வாகனத்தினுடைய பயன் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் பயன் என்னென்னா கிட்னி ட்ரபுள் வந்துடுது கிரியாட்டி வந்துடுது கிரியாட்டிங்கிறது தமிழில் என்னென்னா கிட்னியில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜை வெளியேற்றணும் அப்போ ரத்தத்துலேருந்து பிரித்து எடுக்கிறது தான் வேஸ்டேஜு தான் கிரியாட்டின் அந்த கிரியாட்டின் தான் உப்புன்னு சொல்கிறாங்க கிரியாட்டி வந்த உடனே டயாலிஸுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது இப்போ இந்த டயாலிஸு கிரியாடி கிரியாட்டியை குறைக்கணும் கிரியாட்டி இல்லாமல் ஆகணும் அப்படின்னு நினச்சா அணி தினமும் என்ன செய்யணும் அப்படின்னா இது வந்து இதனுடைய நோக்கம் என்ன இது என்னன்னு கேட்டால் இது கோமயம் எரும கோமயம் எருமை கோமயத்தில் என்னென்ன இருக்குன்னா மெக்னீசியம் இருக்குது கால்சியம் இருக்குது சற்ப சல்பர் இருக்கிறது அதோட கோல்டு கோல்டு ஆசிட் இருக்கிறது கோல்டு ஆசிட் இருப்பதனால கிட்னி ட்ரபிளை செய்யக்கூடிய கோல்டு ஆசிட்டே உங்களை சரி செய்திடும் இந்த கோல்டு ஆசிட் சரி செய்வதனால தான் காலையில் வெறும் வகுத்தில் இந்த கோமயத்தை எறும்பு கோமையமும் குடிக்கலாம் எறும்பு கோமயம் குடித்தா பதினஞ்சு நாளில் தீரும் மாட்டு கோமையும் சாப்பிட்டா இருபது நாளில் தீரும் அதில் வந்து மெக்கனீசியம் கம்மியாக இருக்குது கோல்டு மெக்கனீசியம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கோல்டு ஆயில் அதனால் எறும்பு கோமயத்தில் அதிகமாக இருப்பதனால நீங்கள் டயாலிசிக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படாது அப்படி போயிட்டாலும் அங்கே டாக்டர் எழுநூற்றம்பது மில்லி குடிக்க சொல்லியிருப்பார் அந்த எழுநூற்றம்பது மில்லிக்குள்ளே இந்த கோமயத்தை நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிட்டிங்கன்னா அது டாக்டர் வந்து கரெக்டாக இப்போ நல்லா இயங்குது என்று சொல்லிவிடுவார் அவங்க டயாலிஸுக்கு போனவங்க டயாலிஸுக்கு போகாதவங்க இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா பத்து நாளைக்கு கிரியாட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இதை பத்து நாளைக்கு இந்த கோமியத்தை விடாமல் சாப்பிடுங்க சாப்பிடும்போது இந்த வெங்காயத்தையும் ஒவ்வொரு இது சாப்பிடுங்க சாப்பிட்டுருக்குங்க சாப்பிடுது நல்லவனும் சாப்பிட்லாம் கிரியாட்டி உள்ளவனும் சாப்பிட்லாம் சாப்பிட்டா எப்போதும் உப்பு சத்து வராது கிரியாட்டியே இல்லாமல் போயிடும் அதனால் இந்த கோமியம் அவசியம் ஒவ்வொருத்தரும் வீட்டிலே மாடு நாட்டு மாடு வச்சுக்க நாட்டு தான் இந்த பவர் நாட்டு மாட்டை தவிர வேறு மாட்டுக்கு போயிட்டீங்கன்னா அதில் பன்னி கோமியம் தான் இருக்கும் அதனால் நாட்டு மாட்டு கோமியம் சாப்பிட எருமை கோமயம் கிடச்சா ரொம்ப விசேஷம் எருமை கோமயத்தை சாப்பிடுங்க உலக மக்கள் நன்மையோடு வாழ இறைவன் அருள் செய்வார்